மேல தகரம் போட்டுருக்கீங்க உள்ள கீத்து இருக்கு உள்ள கீத்து வெயில் அடிக்காத இருக்கு சவுத்துக்கும் இந்த தீவன தொட்டிக்கும் 1.5 அடி சார் 1.5 அடி இந்த செவுறு தொட்டி இது உயரம் 1.5 அடி இது 1.5 அடி இது 1 அடி இது 1.5 அடி இந்த பக்கம் ஓட்ட வச்சிருக்கீங்க எதுக்கு காத்து ஓட்டறதுக்கு மேல வந்து கீத்து கீத்து வெயில் போகாம இருக்கிறதுக்கு அதுக்கு தகரம் இருக்கு மேல தகரம் போடு இப்போ இது எவ்வளவு நிக்கிற இடம் எவ்வளவு எத்தனை அடி மொத்தம் 11 அடி சார் 1 அடி போனா மொத்தம் 9 அடி 9 அடி நிக்கிற இடம் அதுக்கு அப்புறம் அந்த 6 அடி வந்து கழிவு நீர் போறதுக்காக இதுதான் அந்த இந்த இடவசதி தேவையான ஒரு மாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஷெட் போறதா எவ்வளவு ஆகும் 60,000 ஆகும் சார் இந்த மாதிரி ஒரு 6 மாடு தீவனம் எந்த அளவுக்கு தண்ணீர் பாசன வசதி இட வசதி இருக்கிற தகனம் இடம் அதிகமா இருக்கலாம் தீவனம் கூட இருக்கலாம் ஒரு ஒரு மாட்டுக்கு 15 சென்ட் தீவனம் வேணும் ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு நிக்கிறதுக்கு 50 சதுரடி கட்டுறதுக்கு இடம் வேணும் அதுக்கு மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க நிதி வசதி முதலீடு பண்றதுக்கு எவ்வளவு வசதி இருக்கு தண்ணி பாசன வசதி தீவனம் ரெடி பண்ண ஆள் வசதி எல்லாம் எடுக்கிறதா அதிகமா ரெடி பண்ணிக்கலாம் கட்டுறதுக்கு 50 சதுரடி போதும் 10-50 சதுரடி போதும் கட்டுறதுக்கு அது தீவனமா அது 15 சென்ட் போதும் இதுக்கு தான் முன்னே கேள்வி கேட்டேன் நீங்க இந்த கேள்வி இப்படி கேட்க கூடாது எனக்கு மாசம் 50,000 வரணும் எவ்வளவு மாடு வைக்கணும் ஓகே அதான் முன்னே சொல்லிட்டேன் அதனால அந்த கேள்வி கேட்டப்ப அவர் சொன்னாரு இப்படி பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு மாடு ஃபர்ஸ்ட் நான் போய் வாங்க போறேன்னா என்னென்ன விஷயங்களை கரெக்டா பார்க்கணும் என்னென்ன பாப்பீங்க மாடு மாடு வாங்குறது நல்ல ஒரு பால் கறக்கிற மாடுன்னா எது அடையாளம் ஒரு ரகம் மடி காம்பு எல்லாம் சீரா இருக்குதான்னு பாக்கணும் தோல் மெலிசா இருக்குதான்னு பாக்கணும் மாட்டோட உடம்பு இருக்கு தோல் வயசு என்னன்னு பாக்கணும் பல்லு பார்த்து பல்லு பார்த்தா வயசு பாத்தீங்க ஒரு 5-4 வயசு வரலாம் வயசு தெரியும் அதுக்கு மேல வயசு தெரியாது முடிஞ்சாலும் தெரியல அதெல்லாம் முடிஞ்சாலும் வாங்குறது பல்லு தெரிஞ்சது வாங்குறது பரவாயில்ல பல்லு போட்டுருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லா மாட்டும் ஒரே மாதிரி இருக்கும் லேசா இருக்கிற கம்பு ஈஸியா இருக்கு ஈஸியா இருக்கு கெட்டியா இருக்கிறது கொஞ்சம் கறக்கிறதுக்கு பாலான ரெண்டுலயுமே கிடைக்குதா நல்லது அதெல்லாம் கெட்டியா இருக்கிற மாதிரில ஓரளவு கம்மியா தான் இருக்கும் பால் கொஞ்சம் கம்மியா தான் கறக்கிற கம்புல நல்லா இருக்கும் ஆமா தோல் வந்து எப்படி சார் பிடிச்சி போயிருக்கு பார்த்த உடனே இல்ல இல்ல சார் பிடிச்சிட்டு பாருங்க ஷைனிங் நம்ம சொல்லி தொட்டு பார்த்தா அது இப்படி சட்டை பிடிக்கும் இப்படி பிடிச்சி பாருங்க கெட்டியா இருக்கா பிடிக்கும் அப்ப காட்டி விடு போங்க அங்கதான் பிடிச்சி போயிருக்கா இப்படியே குச்சி என்ன மொத்தமா இருக்கும் அந்த அதே அந்த நான் நாட்டு மாட்டை குச்சி பாருங்க எவ்வளவு மொத்தமா இருக்கும் அப்படிங்களா ஆமா அது மொத்தமா இருக்கும் வெளியே போதும் பொதுவாக மாட்டு பண்ணை மட்டும் வைக்கிறத விட என்ன தெரியும் ஒரு பண்ணை தொழிலுங்கிறப்ப ஒரு தொழில் லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம் இப்போ பால் வாங்குறாங்க பால் வாங்கக்கூடாதுங்கிறாங்க விலை குறைக்கிறாங்க பிரச்சனை வருது அப்போ அதில் வரப்ப லாபம் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஏற்கனவே அவர்கிட்ட கேட்ட அதே கேள்வி தான் இதே தீவனம் தான் கொடுக்க போகிறாரு இதே ஆள் தான் வெட்டி எடுத்துகிட்டு வைப்பாங்க இதே சாஃப் கட்டை தான் கட் பண்ண போகிறாரு பட் ஆனால் இதோட ஒரு ஆடு வச்சுருந்தானாக்கா அதில் ஒரு தொழில் இருக்கிறப்ப அதில் ஒரு வருமானம் வந்துட்டுருக்கும் ரெண்டு தொழிலில் ரெண்டு வருமானங்கிறப்ப ஒன்று ஈடு கட்டிக்கும் அப்படிங்கிறது தான் இதே நாட்டுக்கோழி அதுக்காக தனியாக நிறைய ஒரு பெரிய பண்ணையாகவும் போட வேண்டாம் நம்ம இதுக்கு என்ன வசதியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2-3 தொழில் ஒன்னோட லாபம் ஒன்னோட வேஸ்ட் இன்னொருக்கு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு லாபம் கஷ்ட காலத்தில் அது ஈடு கொடுத்து வரும் அப்படிங்கிறத ஒருங்கிணைந்து பண்ணையும் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த நோய்க்கு நல்ல ஒரு லாபகரமான இருக்கும் சொல்லுங்கள் டாக்டர் இப்போ நம்ம பயிற்சிக்கு நிறைவு உரை நிகழ்த்திய உதவி இயக்குனர் ராஜா அவர்களுக்கு நமது பயிற்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நம்ம திரு சேகர் அவர்களுடைய ஃபார்ம் பார்த்தோம் ஒரு பண்ணைனா
என்னென்ன பார்க்கணும், என்னென்ன வேலைகள் இருக்குது, அதில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் செயல்படுத்தணும், எவ்வளோ ஈடுபாடோடு நம்ம இருக்கணும், அப்போ தான் அது அதில் வந்து நம்ம நிற்க முடியும் நிலச்சி அதுக்கு மேலே லாபம் ஆக்குறோம். இதெல்லாம் கண் கூட பார்த்துருப்பீங்க. நீங்கள் பல தரம் படிக்கிறதுக்கு, பல புத்தகங்களை படிக்கிறதுக்கு ஈக்குவல் இந்த ஒரு ஒரு சுற்று பண்ணை பார்த்தது. இதை பார்த்து எல்லோரும் மனசில் பதிஞ்சிருக்கும். பா ஏற்றுக்கிறதுன்ற விட நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு மென்டல் பிக்சர். நம்ம இடத்துல என்ன பண்ணணும், உங்கள் சூழ்நிலை ஒத்துற மாதிரி இதே மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. அவங்க சூழ்நிலைக்கு எல்லாமே ஒத்துறணும். அது தீவனம் போடுறது வந்து பால் இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு ஒத்து ஒரு கரெக்டாக செய்யணும். தீவனம் கரெக்டாக 6 மணிக்கு பால் பீசினா தினமும் 6 மணிக்கு பால் பீசணும். தீவனம் போடுறது தான் 7 மணிக்கு பீசினா ஒரே டைமுக்கு போகணும். தீவனம் மாற்றினா பால் எல்லாம் வித்தியாசம் வரும். ஒரே நேரத்துக்கு செய்யணும். அது மாட்டுக்கு அந்த வயிறு நமக்கு எப்படி அந்த 8 மணி ஆனால் பசிக்கிற மாதிரி அதுக்கு அதே அந்த டைமுக்கு தீவனத்தை போட்டால் அது மாடு கரெக்டாக இருக்கும். நாம் ஒரு நாளைக்கு நேரம் இருக்குது நிறையா போடக்கூடாது, ஒரு நாளைக்கு கம்மியாக போடக்கூடாது. தீவனம் போடுற அளவு நம்மகிட்ட இருக்குதுன்னு நிறையா போடக்கூடாது, இல்லைன்னு போடாத விடக்கூடாது. ஒரு அளவு போட்டால் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருக்கணும். மாட்டுக்கு அப்போ தான் பிரச்சனை வராது. தீவனம் போடுறது எல்லாமே ஒரு டைமும் கரெக்டாக செய்யணும். அதனால் என்னென்ன வேலைகள், அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி, நீர் மேலாண்மை, தீவனத்திடல் மேலாண்மை, ஆள் குறைப்பு, மெஷினரி யூஸ் பண்ணி வேலைகளை குறைக்கிறது, நல்ல கறவை மாடை சேர்ந்து இருக்கிறது, அதுக்கு எப்படி சிம்பிளாக செட் அமைக்கிறது, கண்ணுக்குட்டி எப்படி வளர்த்து அதை 2 வருஷத்துக்குள்ளே மாடாக்குறது, இந்த மாதிரி அனைத்து தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைச்சி இவர் செஞ்சு வெற்றிகரமாக செஞ்சுட்டு இருக்கிறது. இவரை நமது பயிற்சியின் சார்பாக பாராட்டி இதில் வந்து நம்ம இதை நீங்கள் கடைபிடிச்சதை மனசில் பதிவு வச்சுக்கிட்டு உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் இந்த கறவை மாடு வளர்ப்பை பற்றி பயிற்சிக்கு எங்களை நோக்கி வந்ததுக்கு உங்கள் ஆர்வத்தை எங்கள் துறையின் சார்பாக பாராட்டி நீங்கள் இதில் மென்மேலும் முன்னேற வாழ்த்தி வாழ்த்துக்கு நன்றி.